ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு பின் வரப்போகும் புதிய மாற்றங்களை பற்றி தான் நீ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழு முதல் அனைத்து அரசு பள்ளிகளிலும் செயற்கை நடைபெறும் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் செய்தியாளர்கிட்ட நேசி பேசியிருக்காரு இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினேழுக்கு அப்புறம் ஒன்று ஆறு ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சேர்க்கை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி பதினொன்றாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு சேர்க்கை நடைபெறும் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் கூறியிருக்கார் இந்த செயற்கையை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாகவும் நடைபெறும் அப்படின்னு செங்கோட்டையன் கூறியிருக்காரு அடுத்தடுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறமாவது பஸ் சேவைகள் தமிழ்நாட்டில் இயங்குமா அப்படின்னு பல பேரின் கேள்வியாக இருக்குது ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு சில மாவட்டங்களில் பஸ் சேவை தொடங்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் தற்போது தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் ரொம்ப அதிகரிச்சிட்டே இருக்குது அப்படிங்கிறனால செப்டம்பருக்கு அப்புறம் அனைத்து பேருந்துகளும் தமிழ்நாட்டில் செயல்பட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு போக்குவரத்து கழகம் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் செப்டம்பருக்கு அப்புறமும் ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும்தான் பேருந்து சேவை இயங்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாவட்டங்களில் கொரோனா வைரஸ் தாக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அந்த மாவட்டங்கள் எல்லாமே இயக்க அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் ரஷ்யா கண்டுபிடிச்சிருந்த மருந்து வெளிவர அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தற்போது அதற்கான பணிகள் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு இருக்கும் அப்படின்னு ஆசையாக சொல்லியிருக்காங்க இந்த மருந்து மனிதர்களுக்கு சோதனை பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து ஆகஸ்ட் பதினைஞ்சுக்கு அப்புறம் வெளியிடுவோம் அப்படின்னு ஏற்கனவே ரஷ்யா கூறியிருந்தாங்க இது இப்போ அதிகாரப்பூர்வமான தகவல் தற்போது வெளியாகிருக்கு இந்த மருந்து ஆகஸ்ட் பதினைஞ்சுக்கு அப்புறம் வெளியிட அப்ரூவ் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்குது இதனால் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் இந்த மருந்து வருது இந்த மருந்து கொரோனா நோயாளிகளுக்கு எதிர்த்து செயல்படுமா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் ரஷ்யா இதற்கான மருந்தை வெளியிட்டு இந்த மருந்து கண்டிப்பாக கொரோனா நோயாளிகளுக்கு எதிர்த்து செயல்படும் அப்படின்னு ரஷ்யா சொல்லியிருக்காங்க அடுத்தடுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் பள்ளிகள் எல்லாம் திறக்க அதிக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாமே டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் திறக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க இதனால் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் பள்ளிகளில் திறக்க அதிக வாய்ப்பு இல்லை அடுத்தடுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறமாவது ரயில் சேவைகள் விடப்படுமா அப்படின்னு பல பேரின் கேள்வியாக இருக்குது ரயில்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் முப்பது வரையும் செயல்படாது அப்படின்னு ஏற்கனவே ரயில்வே துறை அறிவிச்சுட்டாங்க ஆனால் சிறப்பு ரயில்கள் மட்டும் தொடர்ந்து செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால் செப்டம்பர் முப்பது வரையும் ரயில்கள் இயங்காது அடுத்த அறிவிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் கடிகளையுமே புதிய மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க அதாவது அந்த பயோமெட்ரிக் முறை தான் ஏற்கனவே அந்த பயோமெட்ரிக் முறை திருச்சி பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்லாம் வந்திருக்கு இதை அனைத்து மாவட்டங்களையும் செயல்படுத்த தமிழக அரசு ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு அப்புறம் மதுரை போன்ற ஒரு சில மாவட்டங்களே அந்த பயோமெட்ரிக் முறை அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி பார்த்திங்கன்னா உங்கள் தகவலை கேமாரில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற தமிழ் நியூஸ் பார்க்க தமிழ் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்